நாமக்கல்லில் நடைபெற்ற என் கல்லூரி கனவு என்ற உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்வில் 400-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் நாமக்கல் ராமலிங்கம் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12-ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் உயர்கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், என்னென்ன பாடங்கள் உள்ளன, மாணவர்கள் எதை தேர்ந்தெடுக்கலாம் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மாரியம்மன் மற்றும் செல்லியம்மனுக்கு பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சதாசிவபுரத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் செல்லியம்மன் கோயில் அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த சாலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது. இதில் காரில் பயணித்த சென்னையைச் சேர்ந்த பத்மபிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நல்வாய்ப்பாக அவரது கணவர் பாலநாயனா சிங்கும் அவர்களது 5 வயது குழந்தையும் உயிர் தப்பினர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தறிக்கட்டு ஓடிய சரக்கு லாரி விபத்தில் சிக்கியது. மணிகண்டம் என்ற இடத்தில் தூத்துக்குடியிலிருந்து சென்னையை நோக்கி சென்ற சரக்கு லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கட்டு ஓடியது. ஆற்றுப்பாலத்தின் மீது சென்ற லாரி அங்கிருந்த சாலை தடுப்பில் மோதி நின்றது. விபத்தில் சிக்கிய லாரியிலிருந்த ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரை அங்கிருந்த பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரங்கமன்னர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. செண்பகா நதி ஓடிய ஆத்துக்கடை தெரு பகுதியில் தங்கசேஷ வாகனத்தில் ஆண்டாளும் தங்க குதிரை வாகனத்தில் ரங்கமன்னரும் பச்சை பட்டு உடுத்தி ஆற்றில் இறங்கினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமே நடைபெறும் ஆண்டாளை ரங்கமன்னர் சுற்றி வரும் வையாளி வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி அருகே கிராம நிர்வாக அலுவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலை அருகே உள்ள கணக்கம்பாளையம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் கருப்புசாமி என்பவர் தனது வீட்டில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்கொலை எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயன்குடி அருகே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடத்தப்பட்ட திருவிளையாடல் நிகழ்ச்சியில் கடலில் சுறாமீனை சிவபெருமான் வேட்டையாடும் நிகழ்வு தத்ரூபமாக நடத்தப்பட்டது. மாரியூரில் உள்ள பழமையான பவளநிறை வள்ளி சமேத பூவேந்தியநாதர் கோயிலில் வலை வீசும் படலம் எனும் திருவிளையாடல் காட்சி அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பின்னர் பூவேந்திநாதர் மற்றும் பவளவள்ளி சமேத திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னையில் பிரபல வணிக வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து 20-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒவ்வொரு கடையாக சோதனை நடத்தினர். திருமங்கலம் அருகே அமைந்துள்ள தனியார் வணிக வளாகத்திற்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பொதுமக்களை கடைகளிலிருந்து வெளியேற்றி சோதனை நடத்தினர். மேலும் முழுமையான சோதனைக்கு பின்னரே வெடிகுண்டு மிரட்டல் வதந்தியா என்பது குறித்த தகவல் வெளிவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் அருகே சூப்பர் மார்க்கெட்டிற்கு வரும் பெண்களை செல்போனில் படம் பிடித்த நபரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பெரும்பாக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வரும் ஷியாம் என்பவர் கடைக்கு வரும் பெண்களை செல்போனில் படம் பிடித்துள்ளார். இதனை பார்த்த பெண் வாடிக்கையாளர் ஒருவர் அளித்த புகாரில் அங்கிருந்தவர்கள் ஷியாமை பிடித்து அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கோடை வெயில் காரணமாக திராட்சை பழங்களின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுருளிப்பட்டி, காய்கொண்டன்பட்டி, ஓடைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெயிலால் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். மற்ற விவசாய பயிர்களுக்கு காப்பீடு மற்றும் மானியங்களை வழங்குவது போல திராட்சை விவசாயிகளுக்கும் மானிய உதவி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மின்சாரம் பாய்ந்து மின்வாரிய ஊழியர் உயிரிழந்தார்.
சுந்தரராஜன் என்பவர் முத்தம்பட்டி மயானம் அருகே உள்ள மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் அவர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கோவையில் குடியிருப்பு பகுதியில் சுட்டித்திருந்த அரிய வகை விலங்கான தேவாங்கை வனத்துறையினர் பிடித்துச் சென்றனர். உக்கடம் செல்வபுரம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே தேவாங்கு சுற்றித்திருந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் தேவாங்கை பாதுகாப்பாக மீட்டு மாவட்ட வன அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைதியான சூழலில் மட்டுமே இருக்கக்கூடிய தேவாங்கு நகருக்குள் எப்படி வந்தது என வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலில் காட்டெருமை தாக்கி பள்ளி மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாயுடுபுரம் செல்லக்கூடிய சாலையில் உலா வந்த காட்டெருமை அந்த பகுதியில் இருந்த ரியாஜ் என்ற மாணவனை தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த அவர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வனத்துறையினரின் அலட்சியத்தால் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் வன விலங்குகளை கண்காணித்து விரட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக ஏராளமானோர் குவிந்தனர். அதிகாலை முதலே கோயிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 8 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோல திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி இன்று 3வது நாளாக லட்சக்கணக்கான பொதுமக்கள் கிரிவலம் செல்கின்றனர். பின்னர் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டு செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் பள்ளிக்கு சென்ற 9வகுப்பு மாணவியை காணவில்லை என்று கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காட்டமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த குமார் அமுதா தம்பதியின் மகள் ஜனனி அரசு பள்ளியில் படித்து வருகிறார். வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற ஜனனி மாலை வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கோட்டாட்சியரிடம் புகார் அளிக்குமாறு கூறி அவர்களை அழைத்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். மானாங்கோரை ஸ்டார்லைன் கல்லூரி அருகே தஞ்சாவூரை நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. காயமடைந்த 25க்கும் மேற்பட்ட பயணிகள் பொதுமக்கள் உதவியுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் படுகாயமடைந்த லட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டத்தில் 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறுமிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் பல்வேறு மருத்துவமனைகளில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவருக்கு உடல்நலம் சரியாகவில்லை. இதனால் சந்தேகமடைந்த தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் சிறுமியின் உறவினரான சண்முகராஜ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து சண்முகராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கடலூரில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அம்பலவானம்பேட்டையில் உள்ள பழைய ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் மீது நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்றுள்ளனர். இதனால் பலத்த சத்தம் கேட்டு அச்சமடைந்த மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து விசாரணை தொடங்கிய காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய விஜயராஜ் கிருஷ்ணன், வெற்றி, சதீஷ் ஆகிய 4 நபர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டது. கடந்த 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மொத்தம் 216 மில்லியன் கனஅடி தண்ணீர் அணையிலிருந்து திறக்கப்பட்டதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாமல் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. தற்போது நீர்மட்டம் 57 அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீருக்காக 72 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்து வருகின்றனர். ஏடிஎம் மையத்தில் உள்ள இயந்திரத்தை ஒருவர் கல்லை கொண்டு உடைக்க முயற்சித்துள்ளார். இதனை சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்காணித்த ஏடிஎம் மையத்தின் பாதுகாப்பு அதிகாரி இது தொடர்பாக செங்குன்றம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து பிடித்து விசாரித்து வருகின்றனர்.
சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மகா கணபதி கோயிலின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த வெள்ளிப் பொருட்கள் திருட்டு போயுள்ளன. இதனையடுத்து கோயில் நிர்வாகி கார்த்திக் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே அரச மரத்தின் வேருக்கடியில் சிக்கியிருந்த சிவலிங்கம் மீட்கப்பட்டது. இந்த சிவலிங்கத்தின் உயரம் 3.5 அடியாக உள்ளது. மேலும் இது பிற்கால சோழர்கள் காலத்து சிவலிங்கமாக இருக்கலாம் என்றும் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 401 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு வந்த விமானத்தில் மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பயணி ஒருவர் தனது காலணியில் 401 கிராம் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஊருக்கு வெளியில் பயன்பாடு இல்லாமல் இருக்கும் உழவர் சந்தையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த சந்தை ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துவதில்லை. சேலம் மேட்டூர் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தின் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு மாதத்தில் 2வது முறையாக 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக மின் உற்பத்தி பாதித்திருக்கிறது. வெடிப்பு காரணமாக சுமார் 585 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் யானை தாக்கி ஒருவர் படுகாயமடைந்தார். சுட்டகுண்டா வனப்பகுதியில் சின்னதுரை என்பவர் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றுள்ளார். அவ்வழியாக வந்த யானை சின்னதுரையை தாக்கியுள்ளது. அதில் படுகாயமடைந்த அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே ஆம்புலன்ஸின் டயர் பஞ்சர் ஆகியது. இருப்பினும் சின்னதுரையின் உயிரை காப்பாற்ற சாதுரியமாக செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பாதுகாப்பாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார். யானை நடமாட்டம் இருப்பதால் தமிழக ஆந்திர வனப்பகுதியொட்டியுள்ள கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வைகை விரைவு ரயிலில் போலி துப்பாக்கியை வைத்து சக பயணிகளை அச்சுறுத்துவது போன்று செயல்பட்டவரை விருத்தாசலம் ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட ரயிலில் பயணித்த அந்த நபர் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படை உதவி எண்ணுக்கு புகார் வந்திருக்கிறது. அதன் பேரில் விருத்தாசலம் ரயில் நிலையத்தில் அந்த நபரை பிடித்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த கை துப்பாக்கியை சோதித்தனர். இதில் அது துப்பாக்கி வடிவிலான சிகரெட் லைட்டர் என்பது தெரியவந்தது. சத்தியமங்கலம் பகுதியில் தரமற்ற மக்காச்சோள விதையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் புங்கம்பள்ளி, அணையப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 10,000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரமற்ற விதைகள் காரணமாக மக்காச்சோள பயிர் 2 அடி உயரம் மட்டுமே வளர்ந்துள்ளன. மேலும் மக்காச்சோள பயிர்களை மர்ம நோய் தாக்கியுள்ளது. இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ரெட்டிப்பாளையம் அருகே நீர்நிலைகள் வறண்டுள்ளதால் மூதாட்டி ஒருவர் ஆடுகளுக்கு வாளியில் தண்ணீர் வழங்கி வருகிறார். தண்ணீரை பார்த்ததும் ஓடி வந்து ஆடுகள் பருகியது. வெயில் காலத்தில் நீர்நிலைகள் வறண்டு காணப்படும் வேளையில் இதுபோன்ற மூதாட்டியின் செயல் அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டி காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குளறுபடியாக இருந்ததாகவும், எதிர்காலத்தில் ஆணையம் தனது கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் கூலி தொழிலாளி உயிரிழந்தார். கடமலை குண்டு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பாலூத்து பகுதிக்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது சுரேஷின் வாகனம் மோதியிருக்கிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட சுரேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். எதிரே வந்த வாகனம் ஒட்டி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொடைக்கானலில் இந்த ஆண்டு பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் வெகுவாக குறைந்துள்ளது. மலைப்பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் இந்த பழங்கள்
வழக்கமாக பிப்ரவரி மாதத்தில் பூக்க தொடங்கி ஏப்ரல் இறுதி மற்றும் மே மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும். ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலேயே பூக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பூக்காததால் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் பிளம்ஸ் பழங்களின் விலை தற்போது அதிகரித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் சக்தி விநாயகர் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளும் 10க்கும் மேற்பட்ட குதிரைகளும் பங்கேற்றன. மாடுகள் போட்டி போட்டுக் கொண்டு துள்ளி குதித்து ஒன்றை ஒன்று முந்திச் சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே இரவு நேரங்களில் அனுமதியின்றி கிராவல் மண் எடுத்த 3 லாரிகள் மற்றும் 2 JCB பறிமுதல் செய்த காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். போந்தூர் கிராமம் அருகே இரவு நேரங்களில் காலி மனைகளில் கிராவல் மண் திருட்டு நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி நிகழ்விடத்திற்கு சென்று சோதனை செய்த காவல்துறையினர் அனுமதியின்றி மண் எடுத்த 3 லாரிகள் மற்றும் 2 JCB பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டில் ஈடுபட்ட வாகன ஓட்டிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிப்காட் பகுதிகளில் புதியதாக கட்டப்படும் தனியார் தொழிற்சாலை கட்டுமானத்திற்கு விற்க மண் திருடப்பட்டதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.